சென்னையில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஜாமீனில் வெளியேறிய சில நாட்களிலேயே அவரை சுற்றி புதிய ஊழல் குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. இந்த முறை ரூபாய் 400 கோடி மதிப்பிலான டிரான்ஸ்பார்மர் கொள்முதல் முறைகேடு குறித்து பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்த நிலையில் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டு சென்னையில் தங்கியிருந்து கையெழுத்திட வேண்டிய நிபந்தனை விதிக்கப்பட்டது. இதற்கிடையில் தமிழ்நாடு மின்வாரியத்தின் டிரான்ஸ்பார்மர் கொள்முதலில் ரூபாய் 400 கோடி ஊழல் நடந்ததாக அறப்போர் இயக்கம் புகார் அளித்துள்ளது. 2021 ஆண்டு முதல் 2023 ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் மின்வாரியத்தின் மூலம் 45,800 மின்மாற்றிகள் அதிக விலையில் கொள்முதல் செய்யப்பட்டதாகவும் இதனால் மாநிலத்திற்கு பெரிய அளவில் நிதி இழப்பு ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது. பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் மின்வாரியத்தின் நடவடிக்கைகளை தொடர்ந்து கேள்வி எழுப்பி வருகிறார். 573 கோடி ரூபாய் மதிப்பிலான ஒப்பந்தங்களில் அரசு நிறுவனங்களின் தவறுகள் இருந்ததாகவும் இதனைத் தொடர்ந்து விசாரணை நடத்த வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். அதுமட்டுமன்றி செந்தில் பாலாஜி மீதான ஏற்கனவே உள்ள புகார்களை வைத்து மாநில அரசின் அலட்சியப்போக்கு சுட்டிக்காட்டியுள்ளார். மின்வாரியத்தில் நடந்ததாக கூறப்படும் ரூபாய் 400 கோடி முறைகேடு தமிழக அரசின் கவனத்தை இழுத்துள்ளது. புதிய அரசின் கீழ் ஊழல் குற்றச்சாட்டுகள் அடிக்கடி எழுந்து வரும் நிலையில் இதுபோன்ற புகார்களில் நேர்மையான விசாரணை நடக்குமா அல்லது மீண்டும் அரசியல் அலையால் மூடிப்போன விடையா என்பதே மக்களின் கேள்வியாக உள்ளது.